வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பதற்கு இன்னைக்கு பதிவில் நமக்கெல்லாம் தெரியாத மறைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பரிஷத்தை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய அக்ஷய நவம் இன்னும் ஒன்று இருக்கு அன்பர்களே அதை பற்றி தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அக்ஷய திருதியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அக்ஷய நவமின் ஒன்று இருக்கு அது நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்றதில்லை அதை பத்தியான ஒரு தெளிவான விளக்கம் மற்றும் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் நீங்க தெரிஞ்சுக்க போகிறீங்க குறிப்பா சில பரிகாரங்கள் மற்றும் ஆன்மீக விஷயங்கள் இன்றளவும் தொடர்ந்து செய்து வருவதனால் செல்வ செலுப்பில் வட நாட்டினர் திகழ்ந்து கொண்டிரு கொண்டிருக்கிறார்கள் அது எப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா சில இடத்துல இந்த மார்வாடிங்க சரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க இந்த ஹார்ட்வேர்ஸ் கடைகளும் சரி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாளுக்கு நாள் அவங்களுடைய இது வளர்ச்சி வந்து ரொம்ப அதீதமாக இருக்குது எல்லா ஏரியா கடைகளிலும் அவங்க இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது எப்படி அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு விடை தெரியும் அதாவது வருடத்தில் தானம் அளிக்க முக்கியமான ஆன்மீக பரிகாரங்கள் செய்ய மற்றும் ஆன்மீக போதனைகள் பூஜை பொருட்கள் மற்றும் அதிர்ஷ்டம் தரும் பொருட்களை வாங்கி வைத்து பூஜைக்கு ஏற்ற தினமாக அக்ஷய திருதியை உள்ளது என்பதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதேபோல் அவ்வளவு வீரியங்களையும் உள்ளடக்கிய நாள் தான் தீபாவளி தொடர்ந்து வரும் சுக்லபக்ஷ நவமி அக்ஷய நவமி என்ற பெருமை பெற்ற ஒரு நாள் இந்த நாள்ல முடிந்த தானங்கள் மற்றும் மிருகங்கள் பறவைகளுக்கு உணவிடுவது மிகச்சிறந்த நல்ல பலன்களை உங்களுக்கு கொண்டு சேர்க்கும் இந்த நாளில் பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் மற்றும் துர்கைக்கு பூக்கள் சாற்றி தூப தீபம் செய்வித்து மகாலட்சுமி தாயார் கழுத்தில் ஒரு நெல்லிக்கனியை சிகப்பு நூலில் மாலையாக கட்டி வழிபட்டு வர செல்வவளம் சேரும் பணப்பெட்டியின் அருகில் அல்லது பூஜை அறையில் வழம்புரி சங்கு கோமதி சக்கரம் கணேசா சங்கு ராக்கெட் சங்கு மற்றும் முத்து சங்கு போன்ற ஐவகை சங்குகளை வைத்து வழிபட்டு வர தீராத பண கஷ்டங்கள் உங்களில் இருந்தாலும் தீர்ந்து ஓடிவிடும் என்னென்ன சங்கு சொன்ன நண்பர்களே வலம்புரி சங்கு கோமதி சக்கரம் கணேசா சங்கு ராக்கெட் சங்கு மற்றும் முத்து சங்கு இது எல்லாமே நீங்கள் வச்சுருக்கணும் இந்த நாளில் இந்த அக்ஷம நவ அக்ஷய நவமி நாளில் மகாலட்சுமி சன்னதியில் கற்பகிரக விலகிற்கு தூய நெய் சேர்த்து வழிபட்டு வர மிக பெரும் தோஷ நிவர்த்தி நீங்கள் பெற முடியும் கோவிலில் தென்படும் குழந்தைகளுக்கு மஞ்சள் லட்டு கொடுத்து வாங்க அது மிகவும் சிறப்பான பலனை தரும் ஆன்மீக பரிகாரங்கள் செய்வது ஜோதிட ரத்தனம் வழங்குவது அல்லது அணிவது ஜோதிஷ பரிகாரங்கள் அல்லது கருத்துக்களை கேட்பது சத்சங்கங்களில் கூட்டு பிரார்த்தனைகளில் கலந்து கொள்வது இந்த நாளில் நீங்கள் செய்ய அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்களை வந்து அடையும் இந்த நாளில் நெல்லி மரத்தடியில் சிவன் மற்றும் விஷ்ணு இருவரையும் தூப தீபம் காட்டி மலர் சாற்றி நிவேதனம் செய்து வழிபட்டு வர பல ஜென்ம பாவங்கள் தீரும் ஒன்றில் அது மட்டுமின்றி நெல்லி மரத்தடியில் குடும்ப சகிதம் அமர்ந்து உணவருந்த குடும்ப அமைதி நீடித்து நிலைக்கும் சொத்து பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும் இந்த நாளில் வழி வறியோருக்கு அதாவது ஏழ்மையில் இருப்போருக்கு உணவிடுவது மற்றும் உடைகள் தானம் அளிப்பது இந்த நாளில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது மிகச்சிறந்த நல்ல ஒரு செயலாய் அமை நண்பர்களே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் இந்த அக்ஷய நவமி ஆனால் நம்மள நம்மளில் நிறைய பேர் இது இந்த நாளை உபயோகி அது உபயோகிக்கிறதே கிடையாது ஸோ இந்த நாளை உபயோகித்து எல்லா வகைய நன்மையும் நாம் பெறுறதுக்காக தான் ஜோதி ரகசியம் சேனலாக சார்பாக இந்த விஷயத்த உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறோம் மறக்காமல் இதை நீங்கள் செய்யுங்க வாழ்க்கையில் வெற்றியடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலில் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீடியோஸை அவங்களும் பார்த்து பல நடை நன்றி என்பகளை மீண்டும் அடுத்த பதிவில் ஒரு ஆன்மீக பொருட்கள் பற்றியான ஒரு பதிவில் உங்களை நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்